ஹே ஹாய், வெல்கம் பேக் அகெயின். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜினாஸ்டினோட எம் அப்படிங்கிற நாவலோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த நாவல் டோட்டலாக 3 வால்யூம்ஸில் இருக்கலையே, அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் வால்யூம் தான் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் வால்யூமில் டோட்டலாக 18 சாப்டர்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் 12 சாப்டர்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷனாக 13th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஒரு வேளை பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. இப்போது 13th சாப்டரில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்னா, எம்மாவுக்கு வந்து ஃப்ராங்க் சர்ச்சல் நேமை கேட்டாவே ஒரு தனி சந்தோஷம் வரும். அவளுக்கு வந்து கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் ஃப்ராங்க் சர்ச்சல் அப்படிங்கிற நேம கேட்டவுடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவன் அந்த ஹைபெரி வில்லேஜை விட்டு கிளம்பும் போது எம்மா கிட்ட வித்தியாசமாக பேசியிருப்பான். இனிமேல் என்னோட லைஃப் ஹைபெரி வில்லேஜில் மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவன் எம்மாவோட கண்களை பார்த்து அவன் பேசினதுனால எம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா, கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அவளும் ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து லவ் பண்ணுறா, ஃப்ராங்க் சர்ச்சலும் தன்னை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சந்தோஷத்தில் இப்போ இருக்கா. ஸோ என்னென்னா, அவளுக்கு வந்து நார்மலாகவே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வெஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இப்போ ஃப்ராங்க் சர்ச்சலும் தன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கும் பொழுது இவளுக்கு அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அவங்க வீட்டுக்கு போகிறது வரதெல்லாம் அவளுக்கு இன்னும் அதிகப்படியான சந்தோஷத்தை தான் கொடுக்குது. எப்போ வந்து ஃப்ராங்க் சர்ச்சல் லெட்டர் எழுதுவான்லாம் அவள் வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஏன்னா எப்போ வந்து ஃப்ராங்க் சர்ச்சல் லெட்டர் எழுதினாலுமே இவள் போய் மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன் கூட சேர்ந்து அந்த லெட்டர்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதுக்காகலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இந்த மாதிரியே நாட்கள் போய்கிட்டு இருக்கா. அவள் என்னென்னா எப்போவும் செய்யக்கூடிய வேலைகள் வந்து செஞ்சிட்ருக்கா. ட்ராயிங்ஸ் பண்ணுறது, ஏதாவது டைலாக்ஸ் எழுதுறது, இல்லைனா லெட்டர் எழுதுறது, அந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருக்கா. அப்போ தான் அவளுக்கு திடீர்னு நிறைய விஷயங்கள் தோணுது. ஸோ அவளுக்கு பிடிச்ச செயல்களை செய்யும் பொழுது தான் என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நம்ம ஃப்ராங்க் சர்ச்சில் லவ் பண்ணலையோ, நாம் தான் அப்படி கற்பனை பண்ணிட்டோமோ, நமக்குள்ள லவ்லாம் இல்லையோ, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கோம்லாம் அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. திடீர் திடீர்னு அவனுக்கு அந்த தாட்ஸ் மட்டும்தான் வருது, ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது, இதில் எந்த லவ்வும் இல்லை, இது எல்லாமே நம்மளோட கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது. ஏன்னா ஒரு சைடில் அவள் இமேஜின் பண்ணி பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ராங்க் சர்ச்சில் அவளுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஒரு இமேஜினேஷன் வந்தாவே, அந்த இமேஜினேஷனில் இவளுக்கு வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணணும், ரிஜெக்ஷன் தான் பண்ணுறாங்கிற மாதிரி தான் அவளுக்கு தோணுது. அதை அக்செப்ட் பண்ணுங்கிற மாதிரி அவளுக்கு தோணல. அப்போ இவளுக்கு என்ன நினைக்கிறானா, ஓகே நமக்கு லவ் இல்லை, இதில் எதுவுமே லவ் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சுக்கிறா. அப்புறம் அவளுக்கு இன்னும் என்னெல்லாம் தோணுதுன்னா, அவள் வந்து கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்லாம் இருந்தா இல்லையா. ஏன்னா கல்யாணம் பண்ணால் அவங்க அப்பாவை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைவெல்லாம் வரும், அவங்க அப்பா தனியாக இருப்பார், அந்த மாதிரி காரணங்கள்னால தான் வந்து கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஸோ திடீர்னு நமக்கே இந்த லவ்லாம் வந்துச்சு, நம்ம திடீர்னு லவ் பண்ணலாம் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் யோசிச்சுட்டு, ஓகே இது லவ் கிடையாது, இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கிறா. அவளுக்கு என்னென்னா, இப்போ வந்து ஃப்ராங்க் சர்ச்சில் தன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு அவன் நினைக்கிறா இல்லையா, அதனால் இப்போ இவளுக்கு அந்த லவ் இல்லை. இப்போது எகெயின் ஹைபெரி வில்லேஜுக்கு ஃப்ராங்க் சர்ச்சில் வந்தானா எப்படி பிஹேவ் பண்ணுறது, அவனை ஹர்ட் பண்ணிடுவோமோ, அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது நோ சொல்லி அவனை ஹர்ட் பண்ணிடுவோமோ, என்ன பண்ணுறது, ஆல்ரெடி அவனுக்கு ஒருவேளை என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டோமோ, ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டோமோ, இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக அவனை என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்லேயே வச்சுக்கணும், அவனுக்கான ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் அவன் முடிவு எடுத்துட்டா. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸில் அவள் இருக்கா, ஓகே நமக்கு லவ் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபியூ டேஸில் அவளுக்கு வந்து தோணிடுச்சு. அப்புறம் கரெக்டாக வந்து ஃப்ராங்க் சர்ச்சலோட லெட்டர் வருது, மிஸ்ஸஸ் வெஸ்டானுக்கு ஃப்ராங்க் சர்ச்சலோட லெட்டர் எழுதியிருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த லெட்டருமே எழுதலை, இதுதான் ஃபர்ஸ்ட் அவன் ஊருக்கு போனதுக்கப்புறம் எழுதக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லையா. அதில் வந்து அவன் எழுதியிருக்கான், இங்கேருந்து ட்ராவல் பண்ணி என்ஸ்காம் எஸ்டேட்டுக்கு போகிற வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி போனால் சேஃபாக போய் சேர்ந்துட்டானா, அதுக்கப்புறம் ஹைபரி வில்லேஜில் அவனோட நாட்கள் எப்படி இருந்துச்சு, இப்போது என்ஸ்காமில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிற வரைக்கும் எழுதியிருக்கான். அது முக்கியமாக மிஸ்ஸஸ் வெஸ்டானுக்கு ரொம்ப அன்பாக ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லி அவங்களுக்கு ரொம்ப மரியாதையாக நிறைய எழுதியிருக்கான். ஏன்னா அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் இல்லையா, ஸோ ரொம்ப நல்லபடியாக தான் நடத்துனாங்கிற மாதிரி ஃப்ராங்க் சர்ச்சில் மிஸ்ஸஸ் வெஸ்டானை பற்றி நிறைய எழுதியிருக்கான். ஆனால் எம்மா அங்கே தான் இருக்கா, எம்மா அந்த லெட்டரை படிக்கிறா, அவளோட நேம் அங்கே எங்கேயுமே மென்ஷன் ஆகலைங்கிறதே அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவன் தன்னை வந்து லவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் அவன் சொல்லிட்டு போயிருக்கான், ஆனால் எம்மாவோட நேம் ஏன் அதில் மென்ஷன் ஆகலாம், ஒரு சில இடங்களில் தான் இருக்குங்கிறது அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த லெட்டரில் ஹாரியட் ஸ்மித்தை பற்றி அவன் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்னா, எம்மாவோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹாரியட் ஸ்மித், அந்த அழகான அந்த சாமிங்கான பொண்ணுக்கிட்ட நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லாமலே கிளம்பிட்டேன், அது ஒன்று தான் எனக்கு வருத்தமாக இருக்குது, ஹாரியட் ஸ்மித் கிட்ட சொல்லிவிடுங்க நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதியிருக்கான். அது வந்து எம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவன் வந்து ஹாரியட் ஸ்மித்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்கான், நம்மளுக்கு எழுதலை அப்படிங்கிறது அவளுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறா.
இப்போ என்னென்னா அவளுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து ஃப்ரான்க் சர்ச்சில் போயிட்டான், ஸோ அவன் வந்து லவ் பண்ணுறான்னு இவன் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் சரி ஓகே, அவன் மேலே லவ் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு முடிவாயிருச்சு. இப்போ லெட்டர் எழுதியிருக்கான், லெட்டரில் அவன் வந்து பெருசாக எம்மா பற்றி எதுவுமே பேசுகிற. இப்போ வந்து ஹேரியட் பற்றி எழுதியிருக்கிறது வந்து அவளுக்கு எப்படி இருக்குன்னா, ஒருவேளை எம்மா மேலே இருந்த காதல் ஒருவேளை ஹேரியட் ஸ்மித் மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஃப்ரான்க் சர்ச்சிலுக்கு இப்போ ஹேரியட் ஸ்மித் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னா யோசிக்கிறான். ஜஸ்ட் அந்த ஒரு விஷயம், அவன் வந்து சாமிங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லி அவளை பற்றி, ஹாரியட் ஸ்மித்தை பற்றி பேசினதுக்காகவே எம்மாக்கு அந்த மாதிரியான ஒரு யோசனை வந்துருச்சு. வந்தாலுமே அவளை வருத்தமாக எடுத்துக்கல. சரி ஓகே, அவள் ஃப்ரான்க் சர்ச்சிலுக்கு ஹாரியட் ஸ்மித் மேலே ஒரு இன்ஃபேச்சுவேஷனோ லவ்வோ இருந்தாலும் சந்தோஷம் தான், அது நம்ம ஃப்ரெண்டுக்கு நல்லது தானேன்னு சொல்லி அப்படி எடுத்துக்கிட்டு, ஆனால் அது பெருசாக அவள் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா ஆல்ரெடி மிஸ்டர் எல்டானுக்கும் ஹாரியட் ஸ்மித்துக்கும் அவள் வந்து மேட்ச் மேக்கிங் பண்ணி பெரிய பிரச்சனையானதுனால இதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறான். இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் எல்டானுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஃப்ரான்க் சர்ச்சில் வரதுக்கு முன்னாடி எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து மிஸ்டர் எல்டானோட எங்கேஜ்மெண்ட் பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து ஹாரியட் ஸ்மித்துக்கும் எம்மாவுக்கும் வருத்தத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா. நல்ல வேலை அதுக்கப்புறம் ஃப்ரான்க் சர்ச்சில் வந்ததுனால எல்லாருமே மிஸ்டர் எல்டானை வந்து மறந்துட்டு ஃப்ரான்க் சர்ச்சில் பற்றியே பேச ஆரம்பித்தாங்க. இப்போ ஃப்ரான்க் சர்ச்சிலும் போயிட்டான். இப்போ ஃப்ரான்க் சர்ச்சில் மறந்துட்டு எகெயின் மிஸ்டர் எல்டான் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மிஸ்டர் எல்டானுக்கு கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே எங்கே பார்த்தாலும் மிஸ்டர் எல்டானுக்கு கல்யாணம், மிஸ்டர் எல்டானுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது வந்து எம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எகெயின் அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. மிஸ்டர் எல்டான் வந்து ஹாரியட் ஸ்மித்துக்குன்னு சொல்லிட்டு எம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணது அதெல்லாம் ஞாபகம். இப்போ அவளுக்கு என்னென்னா, அவளுக்கும் கஷ்டமாக இருக்குது. மிஸ்டர் எல்டான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணது வந்து அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது மிஸ்டர் எல்டான் பண்ண விஷயங்களை மறக்கணும்னு நினைக்கிறாள். ஆனால் எகெயின் அண்ட் எகெயின் அந்த ஊரில் மிஸ்டர் எல்டானோட பேர் வந்து கேட்குறது அவளுக்கு பிடிக்கல. இன்னொன்று என்னென்னா, ஹாரியட் ஸ்மித் வருத்தப்படுவாள் இல்லையா. இப்போ வந்து மிஸ்டர் எல்டானுக்கு கல்யாணம், ஆல்ரெடி எங்கேஜ்மெண்ட் ஆனது அவளுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. இப்போ வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறனா எகெயின் அவள் வந்து டல்லாவா, அவளுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், அவளை திரும்ப வந்து ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் எம்மாக்கு பயங்கர டென்ஷனை கொடுக்குது. அதனால ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. இப்போ வந்து ஹாரியட் ஸ்மித்தை மீட் பண்ணுறா. இப்போ தான் கல்யாண பேச்சு அந்த ஊர் முழுக்க போயிட்டுருக்கு இல்லையா. அதனால எம்மா வந்து ரொம்ப வருத்தமாக, ஹாரியட் வந்து நார்மலாக தான் இருக்கா. ஹாரியட்டுக்கு என்னென்னா ஓகே, எம்மா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இனிமேல் அதை பற்றி யோசிக்கக்கூடாது, அதனால் இதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் ஹாரியட் இருக்கா. ஆனால் எம்மாவுக்கு அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. அதனால் ஹாரியட் கிட்ட என்ன சொல்கிறானா, என்னை மன்னிச்சிரு, என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் உன்னை என்கரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது, உன்னை வந்து மிஸ்டர் எல்டான் பற்றி யோசிக்க சொல்லியிருக்கக்கூடாது, அவரை பற்றி பேசிகிட்டே இருந்திருக்கக்கூடாது, என்னோட தப்பு தான், நான் தான் இவ்வளோவையும் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து எம்மா ஹாரியட் கிட்ட பேசுகிறா. ஹாரியட்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஹாரியட் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படாதீங்க, நீங்கள் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இந்த ஊர்லேயே எனக்கு வந்து ரொம்ப ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. எம்மாக்கும் என்ன தோணுதுன்னா, ஹாரியட் இப்போ வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. ஏன்னா என்ன தான் அவள் வந்து ஹாரியட் கூட க்ளோஸாக பழகியிருந்தாலுமே அவளுக்கு ஹாரியட்டை பற்றி பெருசாக ஒன்று அக்கறை, உண்மையாலுமே அக்கறையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவளோட சந்தோஷத்துக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தா. அதையும் இப்போ சொல்லிட்டான், எல்லாமே என்னோட சந்தோஷத்துக்காக உன்னை சுயநலமாக யூஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு செல்ஃபிஷ் அப்படின்லாம் எம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினது வந்து ஹாரியட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ரெண்டு பேருமே இந்த இடத்துல அவங்களோட இமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எம்மாக்கும் தோணியிருக்கும், ஹாரியட் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாலே, நம்மளை மன்னிச்சிட்டா, நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறது எம்மாக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகே, ஹாரியட் ஸ்மித் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேரக்டர், அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருக்கவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எம்மா வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறா. ஸோ ஒரு வழியாக எம்மாவும் வந்து மிஸ்டர் எல்டானை மறக்க சொல்லி ஹாரியட்டுக்கு சொல்லியிருந்தா, ஹாரியட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, இப்போ ரெண்டு பேருமே அவங்களோட மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த சாப்டர் 13 நடந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் சாப்டர்ஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.